எல்லாம் புரியுது இந்திரா. நீ கொஞ்சம் அமைதியாரு. உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதால தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோமே. எதுவும் போட்டு குழப்பிக்காத, சரியா? நான் என்னமோ அகாடமியில் புக்ஸ் இருக்கும், ஈஸியாக கிடைச்சிரும் நினச்சேன், பட் கிடைக்காம போச்சு. அது அப்படி இல்லை கௌதம், மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் புக்ஸ் எல்லாம் அகாடமியில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க, ஈஸியாக ஆக்சுவலி கிடைச்சிரும். ஆனால் நான் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் கொஞ்சம் ரேர், அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுத்துட மாட்டாங்க, ரொம்ப டஃப். அதுதான் அகாடமியில் அதனால ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காம இருந்திருப்பாங்க. அதான் விஷயமா? ஆமாம், அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம் இந்திரா, நீ எதுக்கு இந்த ரேர் சப்ஜெக்ட்லாம் எடுத்த? டஃப்னு வேற சொன்னாங்கல்ல. ஆமா கௌதம், ரொம்ப டஃப் தான், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்பவுமே பிடிச்ச சப்ஜெக்ட படிச்சோனா படிக்கிற கஷ்டமே தெரியாதுல்ல. எனக்கு எப்பவுமே சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து அதுல ஜெயிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு கௌதம். ஐஏஎஸ் படிப்புல நிறைய விஷயம் இருக்கு போல இருக்கு, நீ சொல்லு. எப்படியும் நம்ம பெங்களூர் போய் சேர்றதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகும். இந்த ட்ரிப்பில் நானும் ஐஏஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறேன், அதனால என்ன விஷயம்னு சொல்லு. ஐஏஎஸ் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனமாக சூஸ் பண்ணணும், அப்படி செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம். சில சப்ஜெக்டுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம், மெட்டீரியல் சில சப்ஜெக்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது, சரியான மென்டர் கிடைக்க மாட்டாங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் தெரியுமா? இதை யாரும் எடுக்க மாட்டாங்கங்கிறதுனால தான். ரேர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்தா ரேங்கிங் ஈஸியா வாங்க முடியும். ஓ, இவ்ளோ விஷயம் இருக்கா? ஆமா, அதனால தான் இந்த சப்ஜெக்ட நான் எடுத்தேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அதனால தான் நேத்து நான் அப்படி அழுதேன். எனக்கு அகாடமியில குடுக்கறேன்னு சொன்னா கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு, கடைசியில இல்லைன்னே சொல்லிட்டாங்க. சரி, இவ்வளோ இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாம வீட்டில் வேற பஜ்ஜி போடு, துணி தோவ, வீட்டை கிளீன் பண்ணு, டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கின்றா. அப்படியெல்லாம் இல்ல, அதுவும் என்னோட கடமை தானே, எனக்கும் அத புடிச்சதுனால தான் செய்றேன். ஆனா உன்னால எல்லாமே சமாளிக்க முடியாதுல்ல, இந்த மல்டி டாஸ்கிங்ல நிறைய எமோஷன்ஸும் இருக்கு. வேற ஒரு பொண்ணா இருந்தா இவ்வளவு டென்ஷன்ல படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா கௌதம், இல்லையா பின்ன? எல்லாரும் இங்க இருந்து டெல்லிக்கு போய் படிக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த மாதிரி ஐஏஎஸ் படிப்பை மாத்தி தெரியாம உள்ள வந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இன்ட்ரஸ்டிங். ஆனா நீ செம டாலன்ட் இந்திரா, இவ்ளோ நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சு, செம இன்டெலிஜென்ட் தான். ஓ, தேங்க் யூ கௌதம். இப்பதான் உனக்கே அருமை தெரியுதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன பாராட்டுறாரு, சூப்பர். தேங்க் யூ கௌதம். முன்னாடி போயிட்டாங்க. லோக்கல் சர்க்கு குடிக்க வச்சிட்டல, விடக்கூடாதுடா அவளை இன்னைக்கு. டேய் மச்சான், வண்டியில தான் பொருள் இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? நிஜமா இன்னைக்கு அவளை போட போறியா? ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு முடிவுல தான்டா இருக்கேன். இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டி இருக்காங்க, இனி விடவே போறது இல்லடா.
இந்திரா, கலெக்டருக்கு இந்த மாதிரி சிவில்ஸ் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்க? உங்க அகாடமியில எல்லாமே சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல நீ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டியா? அகாடமியில சிலதெல்லாம் சொல்லுவாங்க கௌதம், ஆனா முழுசா அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஏற்கனவே படிச்சவங்க கிட்ட டீடைல்ஸ் கேக்குறது தான் கரெக்டா இருக்கும். நான் அப்படிதான் என் சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரம் போட, உட்ற போற. வெரி குட், வெரி குட். நான் எம்பிஏ முடிக்கும் போது என் காலேஜுக்கு பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் வருவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே நல்லா இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். படித்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட படிக்காம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லை? அப்பாவும் அதான் சொல்லுவார். ஆமா கௌதம், நிஜமாவே நீங்கெல்லாம் எம்பிஏ முடிச்சுட்டு செய்யறத பெருசா எதுவுமே படிக்காம மாமா செஞ்சிருக்காரு இல்ல, சூப்பர் தான். ஆமா இந்திரா, எங்க அம்மாவும் சும்மா இல்ல. வீட்டிலே இருந்தாலும் ஆபீஸ் விஷயத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு அம்மாக்கு எல்லாமே நல்லா தெரியும். எல்லாமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பாவுக்கு பேக் போனே எங்க அம்மா தான். கார் போய்கிட்டு இருக்கடா. என்ன இந்திரா, என்னாச்சு? எங்க அம்மா பத்தி சொன்ன உடனே முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பா தான் உண்ட ஸ்மார்ட் கேர்ள், ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்லுவாரு. அவரை பத்தி பேசினா மட்டும்தான் ஹாப்பியா லிசன் பண்ணுவியோ? அதெல்லாம் எதுவும் இல்ல கௌதம். ஆக்சுவலா எனக்கு அத்தையோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவங்களுக்கு ஏதோ ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காம போயிடுச்சு. நான் வேற வேற யோசனையில இருந்தேன் கௌதம், சாரி. அதான் என்ன யோசிக்கிறேந்திரா, நானும் அப்பல இருந்தே பாத்துட்டே தான் வரேன். என்ன ஒரு மாதிரியா இருக்க? இப்ப என்ன, அதான் புக்ஸ் வாங்க போறோம்ல, அப்புறம் என்ன? ஆமா கௌதம், அது எனக்கு சந்தோஷம்தான். நீ வொர்க்லாம் விட்டு என் கூட வரல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இந்திரா. ஆபீஸ்ல வேற டெண்டர் மீட்டிங் வச்சிருந்தேன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினே. சிக்னலே வரலையே. சரி பாப்போம், எப்படியும் கதர் ஆபீஸ் போயிருப்பான், அவன் பாத்துப்பான். என்ன பிரச்சனை இந்திரா, வண்டி நிறுத்தட்டுமா? ஏ மச்சி மச்சி, ஸ்லோ பண்றோம், ஸ்லோ பண்றோம். இல்ல கௌதம், வேண்டாம் வேண்டாம், போலாம், நீ போ. ஏய் போடு போடு போடு, நீ போ, நான் சொல்றேன். நீ என்னடா வண்டி நிறுத்துறாங்க? இப்ப பார்த்தா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் போவாங்க தெரியலடா. என்னடா மச்சான் இது? தெரியலடா. உனக்கு ஏதோ உடம்பு பிரச்சனை பண்ணதுன்னு நினைக்கிறேன் இந்திரா. எதுவா இருந்தாலும் சொல்லு,
இல்லை, வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் டேட் கௌதம். எப்போ ஞாபகம் வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக வெளியே வருவேன். இன்னைக்கு புக் வாங்கணுங்கிற தாட்டில் இதெல்லாம் மொத்தமாக மறந்துட்டேன். ஆ, என்ன இதுரா நீ? ஆ, என்கிட்ட சொல்லலாம்ல. இப்போ என்ன உனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் யூஸ்வலாக வரது தானே. பீரியட்ஸ் டைமில் கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருக்கும், கிராம்ஸ், அப்புறம் கொஞ்சம் கை காலெல்லாம் வலிக்கும். பட் இட்ஸ் ஓகே, நான் சமாளிச்சுக்கிறேன். நடுவில் ஏதாவது கடை வந்தால் மட்டும் கொஞ்சம் நாப்கின் வாங்கணும், அவ்வளோதான் கௌதம். ம், சரி, நம்ம வாங்கிக்கலாம். ம், நீ ஏதாவது சாப்பிட்றியா? ஜூஸ் குடிக்கிறியா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீ டிரைவ் பண்ணு, நம்ம போகலாம், லேட் ஆகுது. சரி, கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி படுத்துக்கோ. ஆ, நான் கடை வந்தால் கண்டிப்பாக நிறுத்துறேன். ஓகே, சரி கௌதம். ஏய் சார், லாரி காரவர் என்னடா இவன்? ஓ சார், யாரா? ஏய், சாவுகிறாய். போடா போடா போடா, லாரி போச்சு. போ 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 போ. ஷோ சே, வண்டி வண்டியே காணும்டா, எங்கேயோ போயிட்டா போலடா. காலையில் எப்படி மூஞ்சி வச்சுருக்கா பாரு. என்னமோ அவள் சாப்பாடு அப்படியே சாப்பிட்ட மாதிரி முறைச்சிட்ருக்கா. எல்லாம் என் நேரம். என் அம்மா அப்பாவே எனக்கு சப்போர்ட் இல்லை, காவியா காவியான்னு உருகுறாங்க. அப்போ வயிற்றில் இருக்கிறது என் குழந்தை, அது கூட எல்லாருக்கும் மறந்து போச்சு. சே, வாயை தொடர்ந்து காஃபி எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்ல முடியாதா? என்னமோ அவ்வளவு அலட்சியமா வச்சிட்டு இருக்க. ஏன் சொன்னாதான் தெரியுமா? எதுக்கு உங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன்? ஒண்ணு சொன்னா 9 பேசுவீங்க. அப்படி ஆயிடுச்சுல, யார் நான் 9 பேசுறனா? அப்புறம் நீ பேசுறதுல என்னவா? என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க அப்பா மட்டும் சொல்லிடுவேன், நீ என்னையும் மிரட்டுறல. ஆனா காவியா, சத்தியமா நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன் எப்போ நீங்க கொட்ட கொட்ட நான் குடிஞ்சிட்டே இருப்பேன் நினைச்சிட்டீங்களா? நான் ஒண்ணு அப்படி நினைக்கலமா. ஆனா நீயா மாறி இருந்தா வச்சுக்கோ, ஏன் எனக்கு வெறுப்பாலா இருந்திருக்காது. பின்னாடி இதெல்லாம் செய் செய்யின்னு சொல்லி உனக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு. ஓ, அப்ப எனக்கு சுய புத்தி இல்லைங்கிறீங்களா? யாரோ சொல்லிதான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு என் மேல என்ன நம்பிக்கை? ஏய், நிறுத்தடி. இதெல்லாம் நீ உன் தங்கச்சி சொல்லிதான் செஞ்சிட்டு இருக்க. இருங்க இருங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்க. அக்காவின் தங்கச்சி கதற விடுறேன். இதோ உங்க ட்ரூ கலர்லாம் ஒவ்வொன்னா வருது பாத்தீங்களா? உங்களை போய் நம்பணும்னு நினைச்சா பாருங்க, எல்லாம் என் தலை எழுத்து. ஏங்க, அந்த ஆடிட்டர் கணேஷ் கிட்ட இதெல்லாம் லேப்டாப்ல ஏத்தியாச்சு, உடனே லிஸ்ட் வேணும் அப்படினு சொன்னேன சொல்லிடுங்க. நேத்திகா வர அதான் கேட்டிட்டு இருந்தாரு, நான் சொல்லிடுறேன். ஆமாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். ஆபீஸ் வந்துட்டீங்களா சார்? யோ, நான் ஆபீஸ் வந்தா என்ன வரலனா உனக்கனையா? அதான் உங்க ஜேஎம்டி இருப்பார்ல, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க? இல்ல சார், கௌதம் பாஸ் இன்ன ஆபீஸ் வரல, நம்ம வெண்டர்ஸ் எல்லாம் வந்து அவர் பார்க்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சார் கால் பண்ணேன். அதானே பார்த்தேன். ஆனா கௌதம் காலையில கிளம்பிட்டான், வீட்டுல இல்ல. அம்மா, கௌதம் காலையில கிளம்பிட்டால? தெரியல கதிர், நான் பார்க்கவே இல்லையே.
சீக்கிரம் கிளம்பிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஹலோ, கௌதம் அங்கதான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நீ அவனுக்கு கால் பண்ணியா? இல்லை சார், ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நாட் ரீச்சபிளும் வருது. அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். வெண்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க சார். அப்படியா? சரி சரி, இருங்க நான் ட்ரை பண்ணிட்டு கூப்பிட்றேன். சரிங்க சார். ஓகே சார். ஏ கதிர் பா, என்ன எதுவும் பிரச்சனையா? இல்லைப்பா, கௌதம் இன்னும் ஆஃபீஸ் வரலையா? வெண்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்களா? மேனேஜர் என்ன கூப்பிட்டு டென்ஷன் பண்ணுறாரு. என்னது, ஆஃபீஸ் போலையா? டேய், நீ ஏண்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ ஃபோன் பண்ணி பாரு. ம், சரி நான் பண்ணுறேம்மா. என்னாச்சுடா? ஏதோ ரீச் ஆகாத பாயிண்ட்ல இருக்காமா? யாராவது கிளையண்ட பார்க்க போயிருப்பாண்டா. ஏங்க, எங்க போனாலும் ஆபீஸ்ல வெண்டர்ஸ் உட்கார வச்சுட்டு போறது தப்பு இல்லையா? கதிர், நீ ஆபீஸ்க்கு தானே கிளம்புற? ஆமாமா, ஆபீஸ் தான் கிளம்புற. சரி, நீ சாப்பிட்டு கிளம்பு. அத்த காஃபி. காவியா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றேன், நீ இந்த வேலையெல்லாம் செய்யாதன்னு. இல்லை த, இப்படி கொஞ்சம் நடந்துட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதான். ம், சரி சரி. ஆமா, இந்திரா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்குள்ள அகாடமிக்கு கிளம்பிட்டாளா? அவ கிளம்பிட்டாத்த. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரிங்க த. சரி. கௌதம் சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பான்? சொல்லுங்க சார். ஹலோ மேனேஜர், நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். வெண்டார் கேட்டார்னா சொல்லுங்க. ஓகே சார். அவங்கள கம்ஃபர்டபுளாக உட்கார வைங்க. ரைட் சார். சீக்கிரம் வந்துட வைங்க. பார்த்து மெதுவாக சாப்பிடுங்க. இந்தாங்க. ஏய், திட்டிட்டு இட்லி வச்சியா? இப்படி போறே இருது. சாப்பிட கூட நிம்மதியா விட மாட்டல என்ன? இங்க நீங்க டென்ஷனா சாப்பிட்டு போறே ஏறி போச்சு. அதுக்கு என்ன எதுக்கு சொல்றீங்க? ஓ, முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாலும் வாயை திறக்க மாட்டேன். இப்போ மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேச கத்துக்கிட்டல. எங்க வந்து தங்கச்சி? அவ காலையிலேயே கிளம்பிட்டா. எனக்கு தெரியும், உன் தங்கச்சி காலையிலே கௌதம் இழுத்துக்கிட்டு ஊர் சுத்த போயிருப்பா. வேலையும் செஞ்சு தருவேன், அவருக்கு பதவி தூக்கி கொடுத்துருவாங்க. நீ என்னடா, எப்ப பாரு உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. காலையில உன் மூஞ்ச பார்க்கும் போதே நினைச்சண்டி, நாள் அப்படியே நல்லா இருக்காது. ரொம்ப சிறப்பு சிறப்பு. சே, நீயே உட்காந்து வயிறு ரொம்ப நல்லா தின்னு. அப்பா வரப்பா, போயிட்டு வரமா. ஜெயா. காவியா, இங்க வா. நீ சாப்பிட்டியா? இல்லத்த, இனிமேதான் போய் சாப்பிடணும். இந்த மாதிரி நேரத்துல வேலை விலைக்கு கரெக்டா சாப்பிடணும். சுபா. அத்தை, இங்க வா. சொல்லுங்க அத்தை. அத்தை, என்ன இது? எதுக்கு சுபா இதெல்லாம் நீ வாங்கிட்டு வர?
இந்த வேலையெல்லாம் இந்திரா தானே செய்யணும். நான் தான் நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ, இந்திராலாம் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லத்த. நான் கோயிலுக்கு போயிருந்தேன், வர வழியில இந்த காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதான் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன். பாத்துக்க சுபா, இந்த மாதிரி விஷயத்துல என்ன கோவப்பட வைக்காத. உனக்கு வர வர சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. ஐயோ ஜெயா, விடு ஜெயா. அம்மாடி, கௌதம் எங்கேயாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா நம்ம அவங்ககிட்ட, அவன் போன் அடிச்சா நாட்டு சொல்ல வருது. அவரு காலையிலே கிளம்பிட்டாரு மாமா. இல்லம்மா, அவன் தனியா போனானா இல்ல இந்திராவோட சேர்ந்து போனானா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் மாமா கிளம்பி போயிருக்காங்க. ஓ, என்ன ஒன்னா கிளம்புனாங்களா? எங்க போனாங்க? ஆபீஸ்க்கு அவன் வரலன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரா? என்ன நடக்குதுங்க ஜெயா? டென்ஷன் ஆகாத ஜெயா, ஆபீஸ்க்கு போகும்போது அப்படியே அகாடமியில டாப் பண்றதுக்காக போயிருப்பான். அவன் வந்ததும் விசாரிச்சுக்கலாம் விடு. அம்மாடி, வேற எதுவும் சொன்னாமா? அது வந்து என்கிட்ட எதுவும் சொல்லல மாமா. அப்புறம் ஏன் நாட்டு ரிச்சபில் வருதுன்னு தெரியலையே. ஒருவேளை போன்ல எதுவும் சார்ஜ் இல்லையோ? எங்க, நாம அவனுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கோம். ஆனா அவனுக்கு இப்பெல்லாம் எது முக்கியங்கிறதே மறந்து போச்சு போல இருக்கு. ஐயோ ஜெயா, என்ன ஜெயா? இப்ப என்ன, அவன் மொபைல் போனு நாட்டு ரிச்சபில் இருக்கு, அவ்வளவுதானே? மத்தபடி வேற எதுவும் இருக்காது ஜெயா. அவன் ரொம்ப பொறுப்பான பையன், நம்ம பையன் தானே ஜெயா. எனக்கு என்னவோ ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புனாங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஆபீஸ்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது என்ன பண்றாங்க அவன்? என்னமோ நடக்குது. நடக்கட்டும், அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன்.